வணக்கம். டு பிகின் வித் அஞ்சு விரல் இருக்கு நம்மக்கிட்ட, 28 சிங்கிள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்கு, 23 டபுள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்கு. அப்படின்னா 28 ஒரு கை அசைவுகள், 23 இரண்டு கை அசைவுகள் இருக்குது. ஸோ விரல் அஞ்சு தான், ஆனால் எந்த இடத்துல எந்த விரல் மடியணும், எந்த விரல் நீட்டணும்னு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய குழந்தைகள் வந்து வீடியோ எடுக்க அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். ஒரு இடத்துல வந்து ரெண்டு பக்கம் நம்ம மாடு எடுக்கிறோம், கரெக்டாக? ஐ திங்க் கிருஷ்ணா முக்குந்தா முராரையில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மாடு எடுக்கிறோம். ரெண்டு பக்கம் மாடு எடுக்கிறச்சே பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரைட் எப்படி இருக்குது, லெஃப்ட் எப்படி இருக்குது, முழுசாக கவனிக்கணும். அது ஒன்று தான், தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். பாடி டைட்னஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு, பாடி நல்லா அழுத்தி பிடிக்கணும், கை நல்லா அழுத்தி பிடிக்கணும், எல்போ லிஃப்ட் பண்ணணும்னு. எங்கே தவறு நடக்குதுன்னா அந்த அஞ்சு விரல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து கட்ட விரல் உள்ளே இருக்குது, இந்த இடத்துல வந்து கட்ட விரல் மேலே இருக்குது, வெளியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் வந்து விட்டு போகுது. இங்கே வந்து கட்டக்காமுக்க மூணு விரல் சேர்ந்துருக்குன்னு ஆக்சுவலி சொல்லியிருக்கோம் டியூட்டோரியலில். பட் ஒருத்தர் வந்து இப்படி ஹம்சாசி எடுத்திருக்காங்க, ஒருத்தர் இப்படி சக்கட்டம் எடுத்திருக்காங்க. ஸோ கை பார்க்கறது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்லேயே உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னர் டெப்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான்னு வந்து ஒரு முடிவு கிடையாது. ஆனால் பேசிக் வந்து ஒரு வீடியோ பார்க்கறச்சியே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒரு ஒரு கையில் எந்த விரல் மடிஞ்சிருக்கு, எந்த விரல் எங்கே இருக்குன்னு வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம்லேயே கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் தட். எல்லா வீடியோ ஏர்லியர் இருக்கிற டியூட்டோரியல் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரு வார்த்தை, ஒரு கிருஷ்ணானா அந்த அஞ்சு விரல் எப்படி பிடிச்சிருக்கோம், முக்குந்தானா அந்த அஞ்சு விரல் என்னவா மாறுது, அது ஒன்று மட்டும் பார்த்தா போதும். ஒரு கடைசி போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு முக்கால்வாசி வந்து பாட்டு முடிச்சுக்கலாம். அண்ட் வி ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் சாங். திஸ் இஸ் த லாஸ்ட் பேராகிராஃப். இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணா வந்து கோபிகள் கோபிகாஸோட மனம்மை வந்து எப்படி கவர்ந்தாங்க, அந்த ஒரு லைன் அப்படியே சாதாரணமாக சொல்லியிருக்கு. ஸோ கோபி ஜன மன மோகன வியாபக்க. ஒன் மோர் திங், ஆக்சுவலி நான் வந்து இந்த மீனிங் தேடுறச்சே, இந்த வேர்ட்ஸை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு, எப்படி அந்த பாட்டு எழுதியிருக்காங்கிறது, ஐ ரியலைஸ் தட் ஒரு விஷயம் ஐ டோன்ட் திங்க் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணா முக்குந்தா முராரேயோட கம்போசர் எழுத்தாளர் இஸ் ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள். ஆக்சுவலி எனக்கே தெரியல, அந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் ஜென்ரலாகவே ஒரு பாட்டுனா ஒரு ராகம் இருக்கணும், ஒரு தாளம் இருக்கணும், ஒரு கம்போசர் இருக்கணும். ராகம் எனக்கு தெரியல, கேட்டு சொல்லிடுறேன். ஸோ கிருஷ்ணா முக்குந்தா முராரே ராகம் எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டுருங்க, நான் அதை வந்து கேட்டு சொல்லிடுறேன். தாளம் வந்து ஆதி தாளம், கம்போசர் வந்து ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள். ஸோ ஒரு பாட்டுனா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸோ லிரிக்ஸ் எனிவே நீங்கள் எழுதியிருப்பீங்க, எழுதலைன்னா தயவு செஞ்சு டான்ஸுக்குன்னு ஒரு நோட் போடுங்க, அதில் வந்து அந்த பாட்டை எழுத ஆரம்பிங்க. ஸோ இட் வில் யூ கேன் ஸ்டார்ட் டாக்குமெண்டிங் ரைட் ஃப்ரம் நோ. நான் இந்த பாட்டு கற்றுனேன், இந்த பாட்டு இத்தனாந்தேதி அன்றைக்கி கற்றுனேன். ஸோ எழுதிருச்சே தயவு செஞ்சு ஒரு பழக்கம், ஒரு டேட் போடுற பழக்கம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்ல பழக்கம். அது பாட்டு போலமா? ஸோ கோபி ஜன மன மோகன வியாபக்க. கோபி
திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நான் என்னோட ரைட்டு தான் எடுக்கிறேன். நிறைய இடத்துல அதுவும் ஒரு தவறு நடக்கிறது. ஒரு சில ஒரு நாலு லைன் நீங்கள் பண்ணிங்கன்னா மூணு லைன் கரெக்டாக பண்ணுறீங்க, ஒரு லைன் திருப்பி பழைய மாதிரி போகுது. ஸோ தயவு செஞ்சு டியூட்டோரியலில் வந்து என்னோட ரைட் எடுத்தால் நீங்கள் உங்கள் ரைட் எடுப்பீங்க. ஐ திங்க் மிரர் தான் ஆகுது போல இருக்கு நீங்கள் பார்க்குறச்சியும். அது கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறச்சே உங்களுக்கு கிராஸாக வருதா இல்லைனா மிரர் மாதிரியே தான் வீடியோ வருதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் வந்து என்னோட ரைட் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று இருக்கு, பட்டர்ஃப்ளை. திஸ் இஸ் மை ரைட். ஓகே, திஸ் இஸ் மை ரைட். இந்த லைட் ப்ரௌன் கலர் கபோர்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் மை லெஃப்ட். இங்கே ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்கு, திஸ் இஸ் மை லெஃப்ட். ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை கபோர்ட் இஸ் மை ரைட். ஸோ கோபி, லெஃப்ட் ஹேண்ட் இஸ் டோலா, ரைட் ஹேண்ட் இஸ் அ கட்டக்காமொக்க வேரியேஷன். கோபி ஜன மன மோகன வியாபக. அகேன் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறேன். கோபி ஜன மன, செஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், முக்கூல ரெண்டு கையும் இப்படி. ஸோ இட் வில் ஃபேஸ் அப், செஸ்ட் பக்கத்தில் வியா பக்க. ஓகேயா, இப்போ வியாபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சர்க்கிள் போடணும். இங்கேருந்து கை ஸ்ட்ரேட்டாக மேலே பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரேட் அப். ஸோ என்னோட எல்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரேட்டாக மேலே போகுது. மேலே இருக்கிற கை உங்களுக்கு தெரியல, மேலே இப்படி போகுது கை. ஸோ செஸ்ட் பக்கத்தில் இருக்கிற கை இட் ஷுட் ஃபேஸ் இன்சைடு. இது மேலே போகிறச்சு இப்படி, பட் இப்படி போகக்கூடாது. தட் இஸ் எல்போ வந்து உடம்ப ஒட்டக்கூடாது. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரேட் லைன், ஒரு பென்சில் வர எடுத்து ஒரு ஸ்ட்ரேட் லைன் காதுலேருந்து நேர அப்படி அலப்பத்ம. சைடு வால்ஸ், சைடு வால்லேருந்து டவுன் வால், டவுன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஸ்ட்ரேட் லைன் வரையணும். ஓகேயா, திருப்பி காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இங்கேருந்து கிளியராக தெரியும். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மை முக்குல இஸ் லைக் திஸ் செஸ்ட் லெவலில். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அலப்பத்மம், மேலே போகணுன்னு தான் அலப்பத்மம். இங்கேருந்து இப்படியே அலப்பத்மம் எடுக்கக்கூடாது. இங்கேருந்து இந்த முக்குல வந்து நேராக எடுத்துகிட்டு போகணும். நேராக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் அலப்பத்மம், அலப்பத்மம் இப்படி மடியக்கூடாது, ஸ்ட்ரெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் அலப்பத்மம். ஸோ இட் இஸ் ஃபேஸிங் த ஃபேன், ஃபேன்லேருந்து சைடு வால், ஷோல்டர் பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் மாதிரி இருக்குது. இப்போ நான் கீழே உட்காந்துட்டுருக்கேன், ஸோ அதனால் இப்படி வரும். ஒரே நிமிஷம், இப்படி இருப்பேங்க. ஓகேயா, ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் அலப்பத்ம, சைட் வால், டவுன், கீழே தொட பக்கத்தில் கை வந்தோடனே எல்போக்கு வேலை கொடுக்கணும். கை கீழே தரையை பார்த்தோன்னே எல்போக்கு கை வேலை கொடுத்துட்டு இங்கே வரணும். ஓகேயா, இங்கே வரைச்சி என்ன பண்ணணும், வியா பக்க கிராஸ் ஆகணும் இங்கே. ஓகேயா, கோபி ஜன மன வியாபக பக்க இஸ் அ கிராஸ். ஓகேயா, இதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஒன்று வரும். கை இப்படியே தான் வைக்கணும், காலுக்கு வேலை கொடுக்கணும். கால் தெரியுதா, கால் தெரியல. இப்போவும் கால் தெரியல, ஒரே நிமிஷம். ஆ, இப்போ கால் தெரியுது. 8 கவுண்ட்ஸ். ஸோ 1 ஃபஸ்ட் வந்து நல்லா அகரத்தல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. திருப்பி காமிக்கிறேன். இப்போ கால் வச்சு ஜம்ப் லெஃப்ட். இது என்னோட லெஃப்ட் லெக், ரைட் பிஹைண்டு. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்டில் எடுத்து முடிக்கணும். ஒன் மோர் டைம் வாலை பார்த்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன். ஓகேயா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோடய லெஃப்ட் வால்க்கு 2 கவுண்ட், பேக் வால் 2 கவுண்ட், ரைட் வால் 2 கவுண்ட், அண்ட் லாஸ்டில் ஃபினிஷ். ஓகேயா, கை வந்து இப்படியே தான் இருக்கும், கால் மட்டும்தான் போகும். ஓகேயா, 1, 2, 3, 4, 5,
சிக்ஸ் செவன் எயிட் அப்பர் பாடி காமிச்சுட்டா எப்படி போகுதுன்னு. அப்பர் பாடி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ஃபார் த மியூசிக். ஒரு மியூசிக் ஒன்று வரும், அந்த மியூசிக்கில் வந்து இந்த எயிட் கவுண்ட் சர்க்கிள் போடணும். அதுக்கப்புறம் இந்த லைன் திருப்பி வரும், கோபி ஜன மன மோகன வியாபக. அப்போ நம்ம என்ன காமிப்போம், அந்த காலகட்டத்தில் வந்து கோபிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, வெண்ணெய் கடைவாங்க. ஸோ கட்டக்காமூக்க, ரெண்டு கையிலையுமே கட்டக்காமூக்க ஓகேயா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஃபார்வர்டு, அந்த வெண்ணெய் கடையிறது வந்து காமிக்கணும். ஸோ ஒட்டுக்கா லெஃப்ட் உள்ளே வர 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 ரைட் வெளியில், ரைட் உள்ளே வர 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 லெஃப்ட் வெளியில், பாடி அது கூட போகட்டும், பாடியில் ஒரு ட்விஸ்ட் வரும். ஸோ கோபி ஜன மன, இதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் வந்து பத்தாக்கவாக மாறணும், லெஃப்ட் ஹேண்டும் பத்தாக்கவாக மாறணும். அப்படியே அந்த ஃப்ளூட் மியூசிக்கை கேட்டு, ஆஹா என் கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக வாசிக்கிறாரு, வேலை செய்ய செய்ய மறந்து போயிட்டோமா, மெய் மறந்து வேலை செய்யவும் சொல்லிட்டேன். அப்படி அந்த பாட்டில் வந்து நம்ம மெய் மறந்து கோபி ஜன மன எல்லா வேலையும் விட்டுட்டு, ஹா இதுனா இருக்கணும் இப்படினா இருக்கணும்னு நம்ம உலகத்தையே மறந்துட்டு நம்ம அவரோட ஃப்ளூட் மியூசிக்கில் மெய் மறந்து போயிட்டோமா. திஸ் இஸ் ஃபார் த செகண்ட் லைன் ஆஃப்டர் த மியூசிக். அதுக்கப்புறமா குவளைய தள நீலா கோபாலா, குவளைய தள நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இது மூணு தடவை வரும். ஸோ குவளைய தள நீலா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் அல்ல பத்ம, ரைட் ஹேண்ட் கட்டக்கா மூக்க, அந்த கீழே இருக்கிற காம்பு அப்படியே குவளைய தள நீலா, குவளைய தள நீலா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பத்தாக்க, ரைட் ஹேண்ட் அல்ல பத்ம, முக்குள்ளேந்து குவளைய தள நீலா. கிருஷ்ணரோட உடம்பு ப்ளூ கலரில் இருக்கான். குவளைய தள சிம்ஹமுக பேதம், சிம்ஹமுக பேதம் இல்லை சாரி ப்ராப்பர் சிம்ஹமுக, ரெண்டு கையும் சிம்ஹமுக, ரெண்டு கையும் ஓட்டிட்டு குவளைய தள நீலா. ஸோ அவரோட உடம்பு எப்படி இருக்குது, அந்த ப்ளூ லோட்டஸ் மாதிரி, வாட்டர் லில்லி லோட்டஸ் மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, கடைசி லைனு. ஸோ இந்த கடைசி லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, கிருஷ்ணர் வந்து மண்ணு சாப்பிட்ட கதை உங்களுக்கு தெரியுமா, கிருஷ்ணர் வந்து மண்ணு சாப்பிட்டாராம், மண்ணு சாப்பிட்றச்சு யசோதாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான், காதை பிடிச்சி இடிச்சிட்டாங்களாம், கிருஷ்ணர் வந்து அம்மா 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 வந்து வலிக்குதுன்னு சொன்னாங்களாம், வாய் தர நல்லா கோப யசோதா, அம்மா நான் சாப்பிடலாமா என்னை விட்டுருமா, தரக்கிறையா இல்லையா இப்போ யசோதா கேட்டாங்களாம், வாயை திறந்தாராம், கிருஷ்ணர் வாயை திறந்தோன்னு யசோதா பயந்து போயிட்டாங்க, ஏன் அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு சாப்பிட்டது தெரியும்னு நினைச்சா யசோதா, ஆனால் மூணு உலகமும் சுத்திச்சான். அதுதான் காமிக்க போகிறோம், எப்படி கிருஷ்ணா முகுந்தா முராரே, கிருஷ்ணர் மண்ணை எடுத்தாரு, இப்படி இப்படி சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டே இருக்கிறது நாங்களாம். அப்போ யசோதா வந்து ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே என்னது வாயிலன்னு கேட்டாங்களாம், கிருஷ்ணா முகுந்தா ஒண்ணுமே இல்லையே கிருஷ்ணர் சொன்னாரா, வாயத்தரா வந்து யசோதா கேட்டாங்களாம், தரக்கணுமான்னு கிருஷ்ணர் சொன்னாரா, ஓகே கிருஷ்ணர் வந்து வாய சிரிச்சிட்டே திறந்தாரா, யசோதா வந்து வாய்க்குள்ள மூணு உலகம் தெரியுது, என்ன வணங்கு நமஸ்காரம் பண்ணுன்னு பண்ணுறாங்களாம் ஓகேயா. இதை ஃபுல் சீக்வன்ஸ் பண்ணி பார்த்துடலாமா,
கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே, கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே. இதில் ஒரு விஷயம் தெளிவாக யோசிக்கணும். ரெண்டு பேர் நம்ம காமிக்கிறோம் இங்கே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சீக்குவென்ஸை. ஒருத்தர் யார்? கிருஷ்ணர். இன்னொருத்தங்க யார்? யசோதா. ஸோ நான் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா, கிருஷ்ணரை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன், யசோதாவை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ காதை பிடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து யசோதாவை மேலே எட்டி பார்ப்பாங்க, யசோதா வந்து கிருஷ்ணரை கீழே பார்த்து என்ன சாப்பிட்ற. ஸோ கொஞ்சம் இமேஜின் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப கீழே தரையை பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இப்போ இந்த லெவலில் நீ இருக்க, இந்த அம்மா. ஸோ இவ்வளோ தான் எட்டி பார்க்கணும். எட்டி பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு திஸ் இஸ் அ நைஸ் வே ஆஃப் லேர்னிங் அபிநயம். இந்த வயசுலேயே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு, இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறச்சே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நான் ரெண்டு கேரக்டர் காமிக்கிறச்சே வந்து எப்படி மக்களுக்கு புரியுதான்னு எனக்கு எப்படி தெரியும்னா பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இமேஜினேஷன் வேணும். ஸோ என்னோட ஐ கான்டாக்ட் இருக்குல்ல, ஐ கான்டாக்ட் ஹேஸ் டு பி வெரி கிளியர். அப்போ தான் வந்து கேரக்டர் ஒழுங்காக டிஃபைன் ஆகும். புரியுதா? புரியலன்னா கால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா வீடியோ அனுப்புங்க, கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், திருப்பி பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ கிருஷ்ணர் வாய் மண் எடுக்கிறாரு, கிருஷ்ணர் சாப்பிட்றாரு, ரசித்து ரசித்து சாப்பிட்றாரு. அப்போது வந்து காது பிடிச்சிட, அம்மா 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 வேண்டான்னு அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா வந்து கீழே பார்த்து வாயில் என்னன்னு கேட்குறாங்க. என்னோடய வாயிலையா? ஒன்றுமே இல்லைன்னு யசோதாவை பார்த்து சொல்கிறா. வாய தர காமின்னு யசோதா கேட்குறாங்க. திறக்கணுமா? சரி, திறந்து நேர பார்க்குறாங்க. யசோதா வந்து வாய்க்குள்ளே எட்டி பார்த்துட்டு, ஓ, மூணு உலகம் சுற்றுது. மூணு வந்து லெஃப்ட் ஹேண்டில், உலகம் வந்து ரைட் ஹேண்டில். ஆச்சரியமாக பார்க்கணும், மூணு உலகம் சுற்றுது. கிருஷ்ணா அழகாக சிரிச்சிட்டே பாட்டை நம்ம முடிச்சிடுறோம். மேலே மயூரை, மயூரை பாட்டை முடிச்சிடணும். ஓகேயா? பாட்டோட ட்ரை பண்ணலாமா? கோபி ஜன மனமோகன வியா
வாங்குறேன். உட்காந்துண்டே பாட்டு ஒரு தடவை கையை கிளாரிட்டிக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, கிளியரா? ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாமா? அடுத்த வாரத்துலேருந்து அடுத்த ஒரு புது பாடல்.